உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சிக்கு தந்தையர்கள் நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று திரு அவை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தப் பெருவிழாவை கொண்டாடுகின்றது. ஆண்டவர் இயேசு பழைய ஏற்பாட்டு பின்னணியில் அவர் தம்முடைய உடலை, தம்முடைய இரத்தத்தை அவர் நமக்கு நினைவாக, கொடையாக, விருந்தாக, உடன்படிக்கையாக அவர் விட்டு சென்றார். மேலும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்கிற கட்டளையையும் அவர் நமக்கு தந்து சென்றிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார், அவர் என்ன நமக்கு விட்டு சென்றிருக்கிறார் என்பதனை காட்டுகின்ற ஒரு விழாவாக இருக்கிறது. அன்புமிக்கவர்கள், அப்படிப்பட்ட இந்த பெருவிழாவின் ஆழ்ந்த பொருளை இறைவார்த்தையின் மொழியில் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள முயல்வோம். திரு அவையின் துவக்க காலத்திலிருந்து ஆண்டவர் இயேசுடைய இறுதி ரா உணவு அந்த விழாவை கொண்டாடிய புனித வாரத்தின் பெரிய வியாழன் அன்றைய நாளிலே நற்கருணையை ஏற்படுத்திய விழாவையும் நற்கருணை விழாவாகவும் அதை கொண்டாடி வந்திருக்கிறார்கள். ஆனால் 12 நூற்றாண்டில்தான் திருத்தந்தையாக இருந்த 4 உர்பான் என்பவரிடம் நற்கருணை பக்தர் அல்லது நற்கருணை இறை இயலாளர் என்று சொல்லக்கூடிய தாமஸ் அக்வினாஸ் அவர் அந்த திருத்தந்தையிடம் சென்று, ஒரு விழாவை நீங்கள் இப்படி திரு அவையிலே அறிமுகப்படுத்துவது நல்லது, அந்த முன்னெடுப்பை வைக்கின்றார். எனவே அவர் இதிலே அதிக ஆர்வமுடையவராக, ஈடுபாடு கொண்டவராக இந்த விழாவை திரு அவைக்கு தருகிறார். 1264 ஆண்டிலே திரு அவை முழுவதும் ஆண்டவர் இயேசுடைய திரு உடல் திரு இரத்த பெருவிழாவை கொண்டாட ஆரம்பிக்கின்றோம். இட் இஸ் அ ஃபீஸ்ட் ஆஃப் ப்ரொசேஷன்ஸ் அல்லது ப்ரொசேஷனல் ஃபீஸ்ட், பவனியின் விழா என்று தான் இதை அறிமுகப்படுத்துகிறார்கள். அந்த நாளிலே நற்கருணையை பவனியாக எடுத்து சென்று அதற்கு ஆராதனை சிறப்பு வணக்கம் செலுத்துவதோடு கூட நற்கருணை பக்தியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ப்ரொசேஷனல் ஃபீஸ்டாக தான் இதை வந்து அறிமுகம் செய்கிறார்கள். கோவிலில் வெறுமனே வைத்து நற்கருணையை கொண்டாடுகிற விழா அல்ல. இஸ்ரேல் மக்களுடைய அந்த பயணப்பாதை, 40 பயணப்பாதையில் தான் ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார். இன்று இந்த உலகத்தில் பயணித்து கொண்டிருக்க நமக்கு புதிய மன்னாவாக நற்கருணை பெற்றிருக்கிறோம். அந்த பின்னமையும் பார்க்கிறோம். நற்கருணை கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆதாரம், உச்சம் என்று கத்தோலிக்க திரு அவை என் 11 லூமஞ்சன்சியும் 11 சொல்லுவது சிறப்பானதாக அமைகின்றது. எனது நற்கருணை படி, நற்கருணை அருள் அடையாளம், நற்கருணை இயேசுவின் உண்மையான பிரசன்னம், இதையெல்லாம் மையப்படுத்தி சொல்லுகின்ற வார்த்தை. திருத்தந்தை புனித 2 ஜான் பால் தன்னுடைய திருமடலில், திருத்தூது மடலில், எக்லேசியாதி யூகிறிஸ்தியா என்ற ஒரு அருமையான திருத்தூது மடலில் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். நற்கருணை என்பது மண்ணுலகில் தோன்றும் விண்ணகத்தின் ஒரு பார்வை. அடுத்த வார்த்தை சொல்வார், இந்த விண்ணக எருசலேமின் மகிமையின் கதிர் நம் வரலாற்று மேகங்களை துளைத்து நம்முடைய பயணத்தை ஒளிரச் செய்கிறது. இன்னைக்கு விழாவை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பங்குலையுமே மிக சிறப்பாக கொண்டாடுறது. ஊரறிய எடுத்து சென்று இதோ இந்த உயிருள்ள இயேசு இறந்தவர் இதில் இன்னும் இருக்கிறாருங்க, இங்கே நற்கரணையில் இருக்காருங்கன்னு ஒரு காட்டுற ஒரு அற்புதமான விழா. புனித தாமஸ் அக்யூனஸ் ரொம்ப அழகாக சொல்கிறார், அவர் இயேசு செய்த புதுமைகளிலேயே மிகப்பெரிய புதுமையாக தன்னையே இந்த சாதாரண அப்பத்தில் தன் உடலையும் தன் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வத்தன்மையும் இந்த நான்கையும் இணைத்து முழுமையாக தந்ததை தாமஸ் அக்யூனஸ் ரொம்ப அழகாக சொல்லி இந்த விழா, நீங்கள் சொன்ன மாதிரி அவர் தான் அந்த போப் அர்பன் அவரோட இணைந்து போய் அந்த நற்கரணி விழாவை கொண்டாடணும்னு கேட்குறார். அப்படி கேட்குறப்ப அவர் 3 விதமான தன்மையை சொல்கிறார். ஒன்று, இயேசுவின் பிரசன்னத்தை இந்த உலகத்துக்கு அறிவிக்கிறதுக்கு. இன்னொன்று, இயேசு பழியானார் அதை உணர வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு. இன்னொன்று, இயேசு தொடர்ந்து நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கண்டினியூல் ப்ரெசன்ஸ். இந்த மூன்றையும் மக்களுக்கு புரிய வைக்க இந்த விழா வேணும் அப்படிங்கிறத ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி தாமஸ் அக்யூனாஸ் வந்து அதை போய் கேட்டிருக்கிறார். அன்னை தெரசா ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, நற்கரணையை நீ புரிந்து கொள்ள வேண்டுமானால் உனக்கு வெறும் ஊனக்கண்ணால் பார்க்க முடியாது, நம்பிக்கை கண்ணால் தான் அந்த இயேசுவை அணுக முடியும்னு. அப்போ இந்த விழா வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை பார்வையோடு பார்த்தால் அந்த நற்கரணை என்பது இயேசு நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இன்றைய பின்னவையில் பார்க்கும்பொழுது யோவான் வந்து ஒரு அருள் அடையாளங்களின் நற்செய்தி என்று சொல்வார்கள், சாக்ரமெண்டல் காஸ்பல் என்று சொல்வார்கள். ஏனென்றால் முதல் அதிகாரத்திலேயே அவர் திருமுழுக்கு யோவானுடைய அந்த திருமுழுக்கு நிகழ்வை குறிப்பிடுவார். அப்படி பார்த்துட்டே வரும்போது 3 அதிகாரத்துக்கு வரும்போது நிக்கோதேமியுடன் திருமுழுக்கின்
விளைவை பற்றி பேசுவார். ஆறாம் அதிகாரத்திலே நற்கருணை என்ற அருள் அடையாளத்தை பற்றி பேசுகிறார். அப்போ இவர் வந்து ஒரு சாக்ரமெண்டல் காஸ்பல் என்பது வந்து மிக தெளிவாகிறது. அதே நேரத்தில் நீங்கள் சொல்லும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் அவருக்கு தனியாக நற்கருணையை நிறுவிய நிகழ்வு என்று இல்லை. அவருடைய இறுதி ரா உணவு வேற ஒரு பாணியில் காலடிகளை தொட்டு பணிந்து கழுவுகின்ற அந்த நிகழ்விலே அமைகிறது. அங்கு நற்கருணை ஏற்படுத்தியது பற்றியான நேரடியான எந்த விதமான தரவும் இல்லை. ஆனால் இங்கே அங்கு கொடுக்குற அத்தனை விளக்கங்களையும், அதே போல் அந்த அப்பத்தை எடுத்த விதம், நன்றி கூறிய விதம், கொடுத்த விதம், அது எல்லாவற்றையும் இந்த பகுதியிலே அவர் கொண்டு வந்து விடுகிறார். இந்த ஆறாம் அதிகாரத்திலே கொண்டு வருவதை பார்க்கின்றோம். இந்த இடத்துல அவருக்கே உரிய அந்த ஏழு நானே என்ற சொற்றொடர்கள், ஐ ஸ்டேட்மெண்ட்ஸ், அதில் ஒன்றையும் இங்கு கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஏனென்றால் இயேசு தன்னை உயிருள்ள வானின்றி இறங்கி வந்த உயிருள்ள அப்பம் நானே என்று இயேசு தன்னை வெளிப்படுத்துவது. ஏனென்றால் யோவானுக்கு மைய இறையியல் இயேசுவை அடையாளப்படுத்துவது அதுதான். அப்போ இயேசுவுடைய அந்த அடையாளங்களில் ஒன்றாக அவர் வாழ்வு தரும் உணவு என்பதை இந்த இடத்திலே வெளிப்படுத்துகின்றார். முன்னோர்கள் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனர். அங்கு அவங்க என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்றால் அப்படி ஒரு அடையாளத்தை இயேசு செய்வார் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதற்கு பின்னமைவில் சொல்லப்படுகின்ற வார்த்தை தான் இன்னைக்கு வார்த்தை, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே. ஏன்னா தன்னையே வாழ்வு தரும் உணவாக சொன்ன ஆண்டவர், அடையாளமாக சொன்ன ஆண்டவர் விண்ணகத்திலிருந்த உணவையும் அடையாளமாக சொல்லுகிறார். உலகம் வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். ஆக இதெல்லாம் பார்க்குறப்ப நற்கருணை கொண்டாட்டத்தை மையப்படுத்திய வார்த்தைகளாக இருக்கும். நற்செய்தியை துவங்கும் பொழுது, ஆறாம் அதிகாரத்தை துவங்கும் பொழுது நான்காம் வசனத்தில் பாஸ்கா அண்மையில் உள்ளது என்று குறிப்பிடுகிறார் யோவான் நற்செய்தியாளர். ஏன்னா பாஸ்கா வழிபாடு, பலி கொடுத்தல், பாஸ்கா ஆட்டினை உண்டுது. யோவான் நற்செய்தியில் ஏற்கனவே சொல்லியிருக்கார் 1:29 இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி. ஏற்கனவே பாஸ்கா ஆடங்க காட்டிட்டாரு. அப்போ இதை அதற்கு இணையாக பார்க்கும் பொழுது பாஸ்கா விருந்து அங்கே ரா உணவு சமயத்தில் நடக்குது, இங்கே பாஸ்கா உணவானது நடந்து கொண்டு இருக்கின்றது. இங்கே பாஸ்கா சூழல் ஆண்டவர் தன்னையே உணவாக கொடுக்கின்ற அற்புத நிகழ்வு. ஆக இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது நற்கருணையில் பங்கேற்பதற்கு, நற்கருணை கொண்டாட்டத்திற்கு முத்தாய்ப்பாக இந்த வசனம் அமைவது சிறப்பானதாக இருக்கிறது. மக்கள் வந்து ஒரு சாதாரண உலகப்பூர்வமான உணவை, நீங்கள் சொன்ன மாதிரி அதிசயத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிற மாதிரி, அப்போ இயேசு தன்னை பற்றி வெளிப்படுத்துகிறார், நானே வாழ்வதரும் உணவு. அப்போ அதை பார்த்தீங்கன்னா யோவான் 6:27 ரொம்ப அழுத்தமாக சொல்கிறார், அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், ரொம்ப இன்சீஸ் பண்ணுறாரு. அப்படின்னா அந்த மக்கள் ஈவன் இன்றைக்குமே நாமுமே அந்த ஒரு அழிந்து போகும் உணவு என்ற உலகப்பூர்வமான உணவுக்காக நம்ம தேடிட்டுருக்குறோம். ஆனால் இயேசு தருவதோ நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காக உழையுங்கள், அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார்னு அதை தான் இன்றைக்கி நற்செய்தியில் தெளிவாக சொல்கிறாரு. இதோ நானே விண்ணகத்திலேருந்து இறங்கி வந்த உணவு. அப்போ தன்னை வந்து ஒரு உணவாக வாழ்வு, நிலை வாழ்வு, அழிந்து போகிறது இல்லை. அப்போ அந்த நிலை வாழ்வையே தருகிறதற்கு உணவாக தருகிறார். அதை வந்துட்டு ரொம்ப உளவியல் பூர்வமாக என்ன சொல்கிறாங்கன்னா, உணவு என்பது மனிதனுக்கு அத்தியாவசியம். அவர் இயேசு பாருங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறாரு, என்றைக்குமே இந்த உணவு ஒரு மனிதனுக்கு தேவை, அதுபோல் நான் உனக்கு உணவாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு உச்சகட்டத்தில் தன்னையே ஒரு உணவாக தந்திருக்கிறார். இந்த யோவானுடைய நற்கருணை பகுதியை தந்தை ஜூட் சொன்னது மாதிரி இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கும் பொழுது என்ன பார்வையில் யோவான் கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, நீ சொன்ன மாதிரி இந்த சதை அந்த வார்த்தையே வந்து சாட்ஸ் அது சொல்கிறாரு. அப்புறம் நீங்கள் அதை உண்ண வேண்டும், சதையை கடித்து சாப்பிடணுன்ற மாதிரி இருக்குது, மனுஷ சதையை. அப்போ வந்து அவர்களுக்கு வந்து ஒரு இடையூறு ஏற்படுகிறது, ஒரு இடரல் ஏற்படுகிறது. இது எல்லா இடத்துலையுமே மேலெழுந்த வாரியாக ஒரு சொல்லுவாங்க, இந்த மெட்டீரியல் லெவல் அல்ல லிட்ரரி லெவல்னு சொல்லுவாங்க, அது அந்த அளவில் அவங்க ஒரு தவறாக புரிந்து கொள்கிறார்கள். இது வந்து யோவானுக்கே உரிய ஒரு அணுகுமுறை. நிக்கோதேமஸ் சொல்வார், நீ மறுபடியும் பிறக்கணும், எப்படி ஒரு தாய் வயிற்றில் வளர்ந்த பிள்ளை மறுபடியும் உள்ளே நுழைஞ்சு பிறக்க முடியும், லிட்ரலாக கேட்பார், அது செயல்முறை எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சமாரிய பெண்ணும் கேட்பார், இந்த தண்ணீரை குடிப்பவன் என்றுமே தாகம் கொள்ளாது, உங்கள்கிட்ட பக்கெட்டும் இல்லை, கயிறும் இல்லை, இது ஆழமான கிணறு, எங்கே அந்த தண்ணி உனக்கு கிடைக்கும். அதாவது அவர்கள் மேலெழுந்த வாரியாக. இங்கே அதே மாதிரி என்னுடைய ரைமண்ட் பிரவுன் அதை சொல்லுவார், அண்டர்ஸ்டாண்டிங் த்ரூ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதே தவறாக புரிந்து கொண்டு பிறகு சரியாக அதை புரிந்து கொள்ளுதல். ஆனால் இயேசு இங்கே இன்னும் கொஞ்சம் ஆழமாக அவங்கள கொஞ்சம் ஷேக் பண்ணுறாரு, அசைக்கிறாரு. பாருங்களேன் பார்த்தீங்கன்னாக்கா, நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவருடைய எழுந்தது.
அதுக்கு உடனே அவர் விளக்கம் கொடுத்துருக்கணும். சமாரியப்பனுக்கு விளக்கம் கொடுக்குறாரு, நிற்கும். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாரு, இன்னும் கொஞ்சம் ஆழமாக குழப்புறார், மறுபடியும் அவங்கள மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறார். என்ன சொல்கிறாரு, மறுபடியும் அவர் என்ன சொல்கிறாரு, இயேசு அவரோட மறுபடியும் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆமேன் அதான் சொல்லுவாங்க, ஆமேன் அடிக்கின்ற வார்த்தை, ஆமேன் மறுபடியும் உறுதிப்படுத்தி சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய ரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். மறுபடியும் அதை கடிக்கிறது குடிக்கிறது அதை விளக்கி சொல்கிறார். உலகு வாழ்வதற்காக இதை கொடுக்கிறேன் வாழ்வு, ரெண்டாவது நிலை வாழ்வை அவர்கள் கொண்டிருப்பார்கள், இதை குடிப்பவர்களும் இந்த உண்பவர்களும். அப்போ இயேசு வந்து இந்த நற்கருணையை எப்படி இந்த இடத்துல கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தன்னுடைய பழி வாழ்வு தன்னை பழியாக்குவது, அதோடு மட்டுமல்லாமல் தன்னோடு இணைந்து கொள்வது. ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தை யோவானுக்கு டு அபாய்டு என்று சொல்லுவோம் இல்லையா, அவரோடு இணைந்திருத்தல். அப்போது இணைந்திருப்பதற்கு இந்த நற்கருணை ஒரு ஒரு மீடியம், ஒரு தளமாக, ஒரு வழியாக, ஒரு சாதனமாக, அடையாளமாக இது இருப்பது. இயேசுவோடு இணைந்திருப்பது, இயேசுடைய வாழ்விலே பங்கேற்பது, இயேசு தருகிற நிலை வாழ்விலே பங்கேற்பதற்கு இந்த நற்கருணை ஒரு உதவியாக. அதனால தான் அவர் என்ன சொல்வார், என்னுடைய சதையை உண்பது இரத்தத்தை குடிப்பது. சதையும் இரத்தமும் என்று சொல்லும் பொழுது நம்ம எபிரேயர் 2:14 படிக்கும்போது ஒரு முழு ஆழ்தன்மை, த ஹோல் பர்சன் அது குறிப்பது. அப்போ என்னுடைய முழு ஆழ்தன்மையிலே நீங்கள் பங்கேற்பது, என்னுடைய இறையியல்பு நான் தருகின்ற அந்த புது வாழ்விலும் நிலை வாழ்விலும் நீங்கள் பங்கேற்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக அவர் முன்வைக்கி பார்க்கின்றோம். அதே நேரத்தில் இந்த 1வது நூற்றாண்டில் தப்பறை கொள்கைகள் பல பரவி வந்தன, இந்த க்னாஸ்டிசிசம், அதே நேரத்தில் டொசட்டிசிசம் என்ற ஒரு தப்பறை கொள்கைகள். ஏன்னா அவர்களை பொறுத்தவரை சதை என்பது தீமை, அது இயேசு கிறிஸ்து நம்மை போல உடலை கொண்டிருக்கிறார் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். ஏன்னா அவர் எப்படா தீமைக்குரிய உடல், அது எப்படி இயேசு கொண்டிருக்க முடியும் என்பதை அவர்கள் மறுத்தனர். அதற்கு மாற்றாக அவர் நம்மை போல மனிதரானார், நம் வாக்கு மனு உருவானார், நம்மை போல மனுஷராக வந்தார் என்பதனை மையப்படுத்தி வண்ணமாக யோவான் நற்செய்தியாளர் எழுதுகிறார். அதே நேரத்தில் இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் நம்பிக்கையாளர்களுக்கு எதிராக எழுந்தனர். யாரெல்லாம் கிறிஸ்தவர்களாக மாறினாலும் அவங்கெல்லாம் தொழுகை கூடத்திலிருந்து துரத்தி விட்டார்கள் அந்த 1வது நூற்றாண்டு அந்த சமயத்தில். அந்த நேரத்தில் நிலை வாழ்வு என்பது என்ன என்பதை மையப்படுத்தி, நீ கொண்டாடுகின்ற அந்த நற்கருணை கொண்டாட்டம் தான் நிலை வாழ்வை கொடுக்கும் என்பதை ஆணித்தரமாக யோவான் நற்செய்தியாளர் எழுதுகிறார். திராட்சை கொடி உமையின் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதில் வந்து நிலைத்திருத்தல் அப்படிங்கிற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படும். அதற்கு இணையான ஒரு வார்த்தை தான் இங்கே அவரில் இணைந்திருத்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இயேசுவில் நிலைத்திருத்தல், இயேசுவில் இணைந்திருத்தல் அப்படிங்கிறது நாம் இயேசுவினுடைய பண்புகளை, இயேசுவினுடைய விழுமியங்களை, இயேசுவினுடைய கொள்கைகளை, இயேசு எதற்காக அவர் நின்றாரோ அந்த மதிப்பீடுகளை உள்வாங்கி அதில் நாம் வாழுதல். ஆக இது வந்து வெறுமனே உடலை ரத்தத்தை குடிச்சிட்டோம் தின்னுட்டோம் அப்படிங்கிறதல்ல, அதை வந்து நம்முடைய வாழ்வாக மாற்றுதல், அந்த கருத்தை தான் இவர் அழுத்தமாக இங்கே சொல்வது புலனாகிறது. ஏதோ இந்த கனிவாலிசம் சொல்லுவாங்கள்ல, இந்த மனித சதையை தின்பது, அது கிடையாது. நீ சொன்ன மாதிரி இட்ஸ் எ கம்யூனியன், இட்ஸ் எ பர்சனல் என்கவுண்டர். இயேசுவுக்குள் நாம் கொள்ளுகிற அந்த தனிப்பட்ட ஆழமான உறவு நிலை, அதைத்தான் அவர் அடிக்கடி சொல்கிறது, இந்த டு ரிமெயின் இன் மீ, டு அபாய்ட் இன் மீ, டு ஸ்டே இன் மீ அப்படின்னு சொல்லுவார். அந்த இன்டிமேட் கம்யூனியன் அதை வலியுறுத்தி சொல்லுகிற ஒரு பகுதியாகும் இந்த நற்கருணை. ஒரு அதுக்கு உதவி செய்வதும் பார்க்கின்றோம். உடன்படிக்கை செஞ்சிட்டே இருக்கிறார், நானே கடவுள் நீ என் பிள்ளை. அந்த உடன்படிக்கைக்கு பல விதங்கள் அடையாளமாக காட்டுறாரு. அதில் ஒன்று விடுதலை பயணத்தில் 24வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 8வது வசனத்தில், மோயிசன் இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ. அப்போ அங்கே இரத்தத்தை தெளித்து ஒரு உடன்படிக்கை செய்யப்படுகிறது. அங்கே இங்கே என்னடானா, இயேசு அந்த உடன்படிக்கையின் உச்சமாக தன்னையே தருகிறார். அப்போ இந்த இயேசுவின் சதையும் இரத்தமும்ங்கிறது ஒரு விதத்தில் உணவாக வருகிறது, இன்னொரு விதத்தில் உடன்படிக்கையாக வருகிறது. உடன்படிக்கைனா என்றும் நான் உன்னோடு, அதற்கு ஒரு வெளிப்பாடு நற்கருணை. இன்னொன்று, நீங்கள் சொன்ன மாதிரி உணவு உண்டுதல்ங்கிறதுல என்ன சொல்கிறாங்கன்னா, எதை நான் உண்ணுகிறேனோ அதற்குரிய மாற்றம் எனக்குள்ள உடலுக்குள்ளும் நடக்குது, அதுவாக மாறுகிறேன், அதுவாகவும் மாறுகிறேன். இயேசு ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்தை எடுத்து நம்மளுடைய உடலையும் மனதையும் ஒரு உற்சாகப்படுத்தி ஆன்மாவை புனிதப்படுத்துகிறார் இந்த நற்கருணையில். 2வது அதிகாரத்தில் தண்ணீர் ரசமாக மாறுகிறது, 6வது அதிகாரத்தில் இந்த ரசம் ரத்தமாக மாறுகிறது, 19வது அதிகாரத்திலே நடுவில் இந்த
ரசம் மறைஞ்சு போச்சு, தண்ணீரும் ரத்தமும் வெளிப்படுகிறது. இந்த யோவானுடைய கட்டமைப்பிலே இது ஒரு விதமான பின்னி பிணைந்து போவதை பார்க்கின்றோம். அங்கு ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றார், அப்போ இந்த விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு அதான் மிக்க முக்கியமானது. ஆனால் மேலிருந்து வந்தது வந்து கொட்டப்பட்டது வந்து மன்னா, அடுத்தபடியாக மேலிருந்து இறங்கி வந்தது அது வந்து இந்த இயேசு கிறிஸ்து. அது வந்து அடுத்த லெவல், கீழேந்து வர்றது இல்லாமல் மேலேருந்து வந்தாக்கா இதில் மனித உழைப்பு கிடையாது, முழுக்க முழுக்க கொடுக்கப்பட்டது மன்னாவும் கொட்டப்பட்டது. இங்கே கொடுக்கப்பட்டது அனுப்பப்பட்டது ஒரு கொடையாக பார்க்குறோம். ஆனால் அங்கே என்ன பிரச்சனைக்கா, நம் முன்னோர் உண்ட உணவு போல இது அல்ல. அது விண்ணகத்திலிருந்து கொட்டப்பட்டது, இது விண்ணகத்திலிருந்து அனுப்பப்பட்டது, ஆனால் இது வந்து அது போல அல்ல. ஏன்னாக்கா அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். ஆண்டவர் என்ன முன்னா வைக்கிறாருனாக்கா, இந்த பழைய ஏற்பாட்டு உணவினுடைய இந்த டெஃபிஷியன்சி என்று சொல்லுவாருங்கன்னு குறைபாடே சொல்கிறாங்க. அது சொல்லும்போது நிறைய குறைபாடுகள், ஒன்று அதை பார்த்த உடனே அது என்னன்னே தெரியல, அடையாளம் தெரியாத உணவாக இருக்கு. மண்ணு மண்ணுன்றாங்க, அடையாளம் தெரியாத உணவாக இருக்கிறது. ரெண்டு, தாக்கு பிடிக்காத உணவு, அந்த இரவு அதை வைத்திருக்க முடியாது, புழு வச்சிடும், பூச்சி அது கெட்டு போயிடும், வாசனை வந்துடும், இரவு தாக்கு பிடிக்காத உணவு. மூன்றாவது, அது ஓய்வு நாளிலே கிடைக்காத உணவு, அதுக்கு ஓய்வு நாள் டெலிவரி இருக்காது அன்னைக்கு, அது முந்தின நாளில் வச்சது தான், பழசை வச்சு தான் நாம் சாப்பிட வேண்டியிருக்கு. நான்காவது, யோசுவா 6 படிப்பது போல அது ஒரு முற்று பெறுகிற உணவு, அந்த யோர்தானை கடந்து கானானிலே கால் வைத்தவுடன் மன்னா நிறுத்தப்படுகிறது. இட்ஸ் டைம் பவுண்ட், அதுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குது, காலாவதி ஆகிப்போச்சு, அதுக்கு மேலே கிடைக்காது. அப்போது இந்த உணவுக்கு குறைபாடுகள் நிறைய இருந்தது, இதுவும் விண்ணகத்திலிருந்து கொட்டப்பட்டது. ஆனால் இந்த நற்கருணை என்பது விண்ணகத்திலிருந்து தரப்பட்டது, அனுப்பப்பட்டது. நம்ம ஏற்கனவே சொல்லிருக்க 3 படித்தோம், கடவுள் தம் மகனை, ஒரே மகனை அனுப்பி வைத்தார். அந்த அனுப்பி வைத்தவர் நமக்கு உணவாக, உணவாகன்னு சொல்லும் பொழுது நம்மை அவர் மயமாக மாற்றுகிறார். மாற்றும் பொழுது நாம் வாழ்கின்றோம், மீண்டும் வாழ்வு. 3 இந்த வாழ்வை பற்றி இந்த பகுதியில் சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். இன்றைக்கு இந்த பெருவிழாவிலே திரு அவை இவ்வாறு பாலைவனத்தில் மன்னா பொழிந்ததை நினைவு கூறும்படியாக மோசே இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்துச் சொல்வது நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் 40 உங்களை பாலைவனத்தில் நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைவு கூறுங்கள். அவ்வாறு நினைவு கூறுகிற பொழுது ஆண்டவர் மன்னாவை பொழிந்தாரே, அதை நினைவு கூறுங்கள். மன்னா மட்டுமல்ல, மன்னாவை விட தம்முடைய வார்த்தையினால் உங்களை வழி நடத்தினாரே, அதை நினைவு கூறுங்கள் என்று அழகாக நமக்கு நல்ல படிப்பினையாக ஒரு விளக்க உரையாகவே அது அமைந்து விடுகிறது. நான் பாலைநில வாழ்வு என்பது இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு பயிற்சி கூடம். இது ஆரம்பிக்கும் பொழுது, இந்த வாசகம் ஆரம்பிக்கும் பொழுது, உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டி சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள், ரிமம்பர். ஏன்னா அதான் நம்ம நற்கருணை கொண்டாட்டத்துக்கு, டூ திஸ் இன் ரிமம்பரன்ஸ் ஆஃப் மீ, என் நினைவாக செய்யுங்கள். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அந்த நினைவில் கொள்ளுதல் என்பது நம்ம எப்படி நினச்சிக்கிறோன்னா, ஏதோ கடந்த காலத்தில் ஆண்டவர் செஞ்சது அதை நினச்சி பார்க்கறது, அப்படி இல்லை. இந்த நினைவில் கொள்ளுதல் என்ற பயன்படுத்தியிருக்கின்ற வார்த்தை ஒரு செயல் வடிவம் பெற்றது. ஆக இது நாள் வேடகி என்னை பார்த்துக்கிட்டு வந்த ஆண்டவர் என்னை இனிமேலும் காப்பார் என்ற ஒரு நம்பிக்கை. அடுத்தது, இந்த உறவுகளை பலப்படுத்துகின்றது. ஆனால் அதை எப்படி? அவர்களை எளியவராக்கினார், சோதித்தார். ஒரு 3 கருத்துக்களை பார்க்கலாம். இந்த இணைச்சட்டம் 8:14 படிக்கிறப்ப, அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ராயல் மக்கள் மீட்கப்பட்டனர் என்ற வார்த்தை இருக்கும். அதே போல இந்த நற்கருணையானது பாவம் என்ற அடிமைத்தனத்திலிருந்து இயேசு தன்னுடைய சிலுவையின் மரணத்தின் வழியாக மீட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு. 2, இந்த பாலைவனத்தில் அவர்களை நடத்தினார். அந்த பாலைவனத்தை நடத்தும் பொழுது இந்த 15 அருமையான வசனம் சொல்லப்பட்டிருக்கும், கொள்ளிவாய் பாம்புகள், தேள்கள் நிறைந்த நீரற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்திலிருந்து. அப்போ இந்த என்னுடைய வாழ்க்கை பணம் சில நேரம் வந்து வறண்ட பாலை நிலம் போல, எனக்கு வாக்களிக்கப்பட்ட நாடு எங்க? விண்ணகம். அந்த விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் இந்த நற்கருணையானது எனக்கு, அவருடைய கடவுளுடைய பிரசன்னம் எனக்கு உடன் இருக்கும். 3, இஸ்ரேல் மக்களைப் போல் ஏன் அவர்களையும் விட புதிய மோசேவால் நாம் வழிநடத்தப்படுகின்றோம்? ஏன்னா மன்னாவை விட சிறந்த ஒரு உணவை கொடுக்க போகிறார். அதே போல பாறையிலிருந்து வரும் நீரை விட வாழ்வு தரும் ஜீவ நீரூற்றை என காண்டவர் கொடுப்பார். ஆக இதற்கு இணையாகவும் இருக்குது, அதே நேரத்தில் அதைவிட சிறந்த ஒன்று இந்த நற்கருணை கொண்டாட்டம் என்பதை மையப்படுத்தியதாகவும் இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கலாம். 40 உங்களை வழி நடத்தி சென்று உங்களை எளியவராக்கினார் என்று சொல்லி, விவிலியத்தில் நம்ம எளியவராக, இந்த மலைப்பொழிவர்கள் எளியவர் என்று சொல்லும் பொழுது காசு இல்லாமல் பிச்சைக்காரராக ஆவறது அப்படி கிடையாது, அது கடவுளுடைய விருப்பமாக இல்லை. எளியவர் என்று சொல்லும் பொழுதே என்னுடைய உண்மை நிலையை ஏற்றுக்கொள்வதும், என்னுடைய சார்பு நிலையை, ஆண்டவரை கடவுளை நான் சார்ந்திருக்கிறேன் என்று ஏற்றுக்கொள்வதுதான் உண்மையான எளிமை நிலை. அப்போது உங்களை எளியவராக்கினார் என்றால் உங்களை சார்பை உணர்த்தினார். அப்போது உங்களுக்கு பசி எடுக்க வைத்தார்,
அந்த பசிக்கு யார் பதில் கொடுக்க முடியும்? அப்போ கடவுளை அங்கு மன்னா பொழிபவராக, அப்போ உங்களுக்கு தாகம் எடுக்க வைத்தார், யார் அந்த தாகத்தை தீர்க்க முடியும்? அங்கே பாறையை பிளப்பவராக அவர் காட்டுறான்னு சொல்லிட்டு, அப்போது உணவு அளிப்பவர் கடவுள், அது அற்புதமான உணவு அளித்திருக்கிறார் கடவுள் என்று அவர் அந்த மக்களுக்கு நினைவூட்டி, வர இருக்கின்ற அந்த நற்கருணைக்கு ஒரு முன் அடையாளமாக முன்னோட்டமாக இந்த நிகழ்வை அவரே அமைத்து கொடுப்பதை பார்க்கின்றோம். அந்த வார்த்தையில் மூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறப்ப மோயிசன் சும்மா அழகாக சொல்கிறார், உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பசி தந்தார்னு சொல்லி, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றிலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு அப்படின்னு சொல்லி மன்னாவை கொடுக்குறாருல்ல. ஆனால் இந்த இறை வார்த்தையை தான் நம்ம படிக்கிறோம். இயேசு சோதனையில் இருக்கிறப்ப, சாத்தான் இயேசுவை சோதித்தப்ப இயேசு இந்த இறை வார்த்தை தான் அங்கே சொல்கிறார், மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார். அப்போ நிறைய பேர் யோசிச்சுருக்காங்க, அப்போ இயேசு என்ன அப்போ 40 நாள் வந்துட்டு திடீர்னு பசிச்சிருக்கே, அதை சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு. இல்லை, இந்த அழிந்து போகும் உணவை விட மேலானதை என் கடவுள் என் தந்தை எனக்கு தருவார், ஏற்கனவே அங்கே தந்திருக்கிறார் மன்னா, அதை அப்போ அங்கே கோட் பண்ணுறாரு. பாருங்கள், ஒரு கடவுளே மனுஷனாக பிறந்தவர் பழைய ஏற்பாட்டில் இருந்த மோயிசன் சொன்ன இறை வார்த்தையை எடுத்து நம்ம இயேசு கிறிஸ்து மீண்டும் அதை நிறைவேற்றுகிறார். எப்படி நிறைவேற்றுகிறார்? அந்த மன்னாவை தந்த தன் தந்தை அந்த சோதனையை வெல்ல சாத்தானிடம் அந்த இறை வார்த்தை சொன்னதோடு நிற்கலை, கடைசியில் தானே உணவாக மாறுகிறார். அந்த அழியாத உணவு, வெறும் அழிந்து போக உணவுக்காக கஷ்டப்படாத, அதனால தான் இன்றைக்கி நற்செய்தியிலையும் வாசித்தோம், அழிந்து போகும் உணவுக்காக நீங்கள் உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் உணவுக்காக உழையுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த நிலை வாழ்வாக தன்னையே தருகிறார். அப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த நற்கரணையாம் இயேசு அந்த அழியா உணவை தருகிறவர் தன்னையே தரும் பொழுது, நானும் அவரை போல சோதனையை வெல்ல இந்த நற்கரணை ஒவ்வொரு நாளும் உண்டு, என் வாழ்க்கையில் வர்ற சாத்தானின் சூழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அல்லது உலகப்பூர்வமான உடல் சார்ந்த தொல்லைகள் இருந்தாலும் சரி, வெல்ல முடியும். அதற்கான ஒரு சக்தி நற்கரணை அப்படின்னு பார்க்க முடிகிறது. இயேசுனுடைய உடலையும் இரத்தத்தையும் உண்டு இயேசுறதில் பிரசன்னமாகிற அந்த அனுபவத்தை அவர்கள் பெறுகிற அந்த ஒரு சடங்கு கொண்டாட்டம் நமக்கு சில படிப்பினைகளை கற்றுத்தருகிறது, மட்டுமல்ல நம்முடைய வாழ்வில் சில விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதை இன்றைய 2 வாசகத்திலே பவுலடியார் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். கொரிந்து நகரத்து மக்கள் எப்படி பிளவுபட்டிருந்தார்கள் என் அற்கனுரை கொண்டாட்டத்திற்கு வரும்பொழுது அவர்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருந்தது. அந்த 2 வசனத்தை வைப்பதன் வழியாக ஒரு அற்புதமான கருத்தை பவுலடிகிறார் இன்னைக்கு நம்ம இல்லத்திற்கும் நம்முடைய உள்ளத்திலும் ஏந்தி செல்ல அழைக்கின்றார். அவர் சொல்லுகின்றது, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வந்து நற்கருணை மிக மிக அவசியம். எதற்காக என்றால், அன்போடும் ஒற்றுமையோடும் வாழ. ஏன்னா த பெஸ்ட் மெடிசன் வந்து யூகரிஸ்ட் டு ஹீல் ஆர் டிஃப்ரென்சஸ். திருத்தந்தை பிரான்சிஸ் தான் சொல்வார், யூகரிஸ்ட் ஹீல்ஸ் ஆர் ஃப்ரஜைல் மெமரி என்று சொல்லுவார். நம்முடைய பலவீனமான நினைவுகளை எல்லாம் இந்த நற்கருணை குணப்படுத்துகிறது. ஏன்னா குணமாக்குதல் நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு. ஒவ்வொரு நற்கருணை கொண்டாட்டம் குணமாக்குதல் கொடுக்கின்ற ஒரு அருமையான கொண்டாட்டம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒன்று, நற்கருணையை முழு மனதோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொன்று, பிறரோடு நட்புறவுடன் வாழ உறுதி எடுக்க வேண்டும். ஏன்னா இது வந்துட்டு இட் ஹேஸ் அ ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ், என்னுடைய வாழ்வியலுக்கான ஒரு அர்த்தம். ஏன்னா நான் கொண்டாடுகிற 1 மணி நேரம் பூசு அப்பா 1 மணி நேரம் முடிஞ்சிச்சிட்டு அப்படின்னு கிடையாது. சென்று வாருங்கள் என்பதை விட சென்று வாழுங்கள். அந்த 1 மணி நேர பூசை வந்து எனக்கு வந்து பேட்டரி சார்ஜ் மாதிரி இருந்துகிட்டு அந்த நற்கருணை கொண்டாட்டம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். கொரிந்து நகர் ஒரு வியாபார நகரம், மேதாவிகள் படித்தவர்கள் வாழ்ந்த இடம், பல நாட்டு மக்கள் வந்து போகிற இடம். எனவே அங்கு நீங்கள் குறிப்பிட்டவாறு பிரிவினைகள் இருந்தது மட்டுமல்லாமல் அங்கே இந்த பிற தெய்வ வழிபாடுகள், அங்கு காணிக்கைக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இறைச்சி, அது மறுபடியும் மிகுந்த இறைச்சி இருந்ததால் அதை கொண்டு வந்து மீண்டும் கடைகளில் வைத்து விற்பது, இப்படி அந்த ஆலயங்களோடு இந்த இறைச்சி தொடர்புடையதாக இருந்தது. எனவே இவர்கள் இப்படி இந்த பல ஒப்பு கொடுக்கப்பட்ட காணிக்கையாக்கப்பட்ட பிரசாத இறைச்சியை பார்த்ததால் ஆண்டவர் இயேசுடைய இந்த திரு உடலுடைய மகத்துவத்தை அவர்கள் மழுங்கடித்து அதை மறந்து விட்டார்களோ என்ற ஒரு பயம் கூட பவுலடியாருக்கு இருப்பதை பார்க்கின்றோம். எனவேதான் அவர் திரும்ப திரும்ப இந்த 10ஆம் அதிகாரத்திலும் 11ஆம் அதிகாரத்திலும் கொரிந்தியர்கள் முதல் திருமுகத்திலே நற்கருணையை பற்றி விளக்கமாக சொல்லுவார், நற்கருணையை தனித்தன்மையை சொல்வார். அவர் சொல்லுகிறார், திரு கிண்ணத்தில் இருந்து பருகுவது, என்னுடைய இரத்தத்தை நீங்கள் குடிக்க வேண்டும், பருக வேண்டும் என்று சொன்னார். அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அன்றோ, ஏற்கனவே சொன்னோம் அவரோடு இணைதல்
அந்த சொன்னோம், அபாய்டு ஸ்டே அப்படின்னு சொன்னோம். அடுத்து என்ன சொல்கிறாரு, அப்பத்தை பிட்டு உண்கிறோமே, அவர் இந்த சதையை உண்ண வேண்டும் என்று சொன்னார் இயேசு. இங்கே அப்போது இயேசுவின் உடலில் பங்கு கொள்வது, அப்போது ஊனும் ரத்தமும், சதையும் ரத்தம் என்று சொன்னோம், முழு ஆள் என்று சொன்னோம், இயேசுவிலே நாம் இணைகிறோம் என்று சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, ரெண்டு பாடியை சொல்கிறார். ஒன்று இயேசுடைய உடல் ரத்தம், அது இன்னொன்று நாம் ஒரு உடலாக மாறுகின்றோம். அதுதான் 430 வாழ்ந்த ஹிப்போ நகர் புனித அகஸ்டின், அவர் எப்படி சொல்கிறார்னாக்கா, நாம் வந்து இயேசுடைய இந்த திரு அவையிலே இயேசுடைய தலையை வெட்டி விடுகின்றோம், அப்போ மீதி உடலை பார்க்குறோம். அப்போது இந்த மீதி உடல் தான் இந்த கிறிஸ்துவருடைய ஒன்றிப்பு, அதெல்லாம் சொல்கிறோம், இந்த மிஸ்டிக்கல் பாடி, அது வந்து இந்த சாக்ரமெண்டல் பாடி கிறிஸ்து. அப்போது நற்கருணையை கொண்டாடுகிற நீங்கள் இந்த உறவு வாழ்வை நீங்கள் கொண்டாடாவிட்டால் இயேசுவின் தலையை வெட்டுகிற மாதிரி, இயேசு எங்களுக்கு வேண்டும் ஆனால் இயேசு கொடுத்த அந்த உறவு எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்வது போல இருக்கிறது என்று நீங்கள் குறிப்பிட்ட அந்த பிரிவினைக்கு இந்த நற்கருணையை வைத்து பாடம் சொல்லிக் கொடுப்பதை மிக அழகாக பார்க்கின்றோம். நற்கருணை என்ன செய்யணும்னா மூன்று செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஒன்று உண்ண வேண்டும், முதல்ல உண்ணணும், அதை வந்துட்டு வெறும் பார்வைக்கு இல்லை, இதை உண்ணுங்கள்ங்கிறார். ஆனால் அந்த உண்ணுதல் அப்படிங்கிறப்ப தகுந்த தயாரிப்போடு உண்ணுதல் இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது. அது 1 Cor 12:11 27 வாசிக்கிறோம், எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டாள் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினாள், ஆண்டவரோட உடலுக்கும் ரத்தத்திற்கும் எதிராக குற்றம் செய்கிறோம். இன்னைக்கு ரொம்ப டேக்கன் ஃபார் கிராண்டட் மாதிரி, எப்போனாலும் வரலாம், எதுனாலும் வாங்கலாம், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நன்மை வாங்கலாம் அப்படின்னு இல்லை. அதனால தான் திருச்சபை ரொம்ப அழகாக பூசையில் ஒவ்வொரு பூசையிலையும் பாவம் மன்னிப்பு, அந்த ஒரு அற்ப பாவம் அப்படின்னு பழைய வார்த்தையில் சொல்கிறோம் இல்லையா, அது மன்னிக்கப்படுது. ஒருவேளை சாவான பாவமா, அந்த நற்பூசையில் ஒரு முடிவு பண்ணிவிட்டு இந்த ஒரு வார்த்தைக்குள்ளே எப்படியாவது நல்ல பாசின்னு செய்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாவது நற்கரணை வாங்கணும். ஒரு தகுந்த தயாரிப்போட உண்ண வேண்டும், அடுத்தது ஆராதிக்க வேண்டும், மூணாவது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், அந்த நற்கரணையாக வாழ வேண்டும். அந்த வாழுதல் தான் இன்னைக்கு 2 வசகத்தில் அப்பம் ஒன்றே அகல்னு, இப்போ நம்ம பலராயினும் ஒரே உடலாக இருக்கிறோம், நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் பங்கு கொள்கிறோம், ஆகவே ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்னு நற்கரணையை உண்ணுகிற கிறிஸ்தவர்கள் நம்ம வந்து உண்மையாலுமே கரெக்டாக அந்த நற்கரணையாக வாழ்ந்தாலே நிச்சயமாக ஆண்டவர் நம் வழியாக வெளிப்படுவார். இந்த விழா நமக்கு அது ஒரு அழைப்பு. இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று இயேசு நமக்கு விட்டு சென்ற ஒரு கட்டளை தான் இந்த நற்கருணை கொண்டாட்டம். கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றும் உயிரும் உச்சமும் நற்கருணை. இதை இன்றைக்கு பெருவிழாவாக நாம் கொண்டாடுகிறோம். இது சொல்லித்தருகிற பண்புகளை நாம் வாழ்வாக்கினால் உண்மையிலேயே கிறிஸ்தவ வாழ்வு இன்னும் சிறப்பாக அமையும். அன்புமிக்கவர்களே, வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தந்தையர்கள் நாங்கள் அன்புடன் விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.